தமிழ்ஸ்ட்.com விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். தனி ஒருவன் திரைப்படத்தை தொடர்ந்து மோகன் ராஜா அவர்களுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கா. இதுல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து மகேஷ் பாபு அவர்கள் வந்து ஒரு குறுஞ்செய்தி அமைச்சிருந்தாராம். எஸ்எம்எஸ் அந்த எஸ்எம்எஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட தனி ஒருவன் திரைப்படம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்க கையில வேற ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, அதுல நடிக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்துச்சா. இதை பார்த்துடவே மோகன் ராஜா அவர்களுக்கு பெரிய அளவுல சந்தோஷம் வந்துருச்சா. அண்ட் இதை தொடர்ந்து அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணிருக்காரு அப்படின்னா, கூடிய விரைவில் நான் உங்களை வந்து ஒரு நல்ல கதை நல்ல ஸ்கிரிப்டோட சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. மகேஷ் பாபு பொதுவா எந்த ஒரு ரீமேக்லயும் நடிக்க மாட்டார், அதே போலதான் இந்த இதுலயும் அவர் நடிக்கல. ஆனா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மோகன் ராஜாக்கு எஸ்எம்எஸ் பண்ணிருக்காராம். இது மட்டும் இல்லாம தனி ஒருவன் திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு மாதிரி ஆக்ஷன் பிலிம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் அண்ட் ரசிகர்கள் கிட்ட இருந்தெல்லாம் வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கு. முக்கியமா நிறைய டைரக்டர்ஸ் தயாரிப்பாங்க, எல்லாமே பெரிய அளவுல வாழ்த்துக்களை மோகன் ராஜா அவர்களுக்கு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. மோகன் ராஜா ஒரு சந்தோஷம் வழியிலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர்.com தொடர்ந்து பாருங்க.